வழக்கம்போல் நாம் இன்றும் பார்க்க இருப்பது வாழ்க்கை தத்துவங்களே. நம் அடிப்படை நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வை வைத்து பார்க்கும்போது நாம் சொல்வதெல்லாமே துயரமற்ற வாழ்க்கை என்பது என்ன. துயரமற்ற வாழ்க்கையை பெறுதல் என்பது பணம் வேண்டுமா அல்லது உடல் ஆரோக்கியம் வேண்டுமா, சில நேரங்களிலே பார்க்கும்போது நம் மனதிலே துயரமற்ற வாழ்க்கை அவருக்கு அடிக்கடி வயிற்று வலிக்குது, தலைவலிக்குது, ஏதாவது கை வலிக்குதுங்கிற ஆளுகிட்ட போய் கேட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதுமையா, வேற என்னையா வேண்டியிருக்கு, அந்தந்த உறுப்புகள் சரியாக அது வேலையை செஞ்சால் போதும், ஒன்று நேரம் வயிறு டவர் பொருளுங்குது, ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குது, தலை கிண்ணுக்குன்னு அடிக்குது, பார்க்க முடியல என்று உடலிலே உறுப்புகளுடைய உபாதை அல்லது உறுப்புகளுடைய செயல்பாடு சரியின்மை இவைகளை வைத்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார், உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பு நல்ல வேலை செஞ்சால் போதும் யார், அதே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குயா. பணம் வேண்டாம், பணம்லாம் அதில் அதுக்கு சார் எத்தனை பணம் இருந்தாலும் உடம்புல உள்ள வலி, கண்ணு வலிக்குது, கழிச்சிட்டே விண்ணு விண்ணு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னா என்ன சார் பண்ண முடியும். ஆக உடல் உறுப்புகளுடைய இயக்கங்கள் சரிவர சமய சரியாக நடைபெற்று நமக்கு தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு நான் நினைக்கிறேன், நினைத்ததை செய்யும் செய்ய தகுந்த உறுப்புகளை பெற்றவுடனே நான் இருக்க வேண்டும். கையை தூக்கி அதை எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது கையை தூக்க முடியாது, என்ன இருக்கு. மனதில் எண்ணியதை செய்யும் திறன் படைத்த, திறன் கொண்ட, திறனோடு செயல்படும் உறுப்புகளை கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். கையை தூக்க நினைக்கிறேன், போதுவாயா, இன்னும் தூக்கவாயா, இன்னும் தூக்கியா, போதையா என்று கேட்கும் அளவிற்கு நீயே உதார் என்று சொல்வது தைரியமாக இருந்து இந்த சின்ன கையை தூக்குற, ஒரு கையை தூக்குறா போதுவா, ரெண்டும் தூக்கணுமா சார், என்ன சார் சொல்லுங்க சார், துவைத்து தூக்கணுமா, தூக்குறேன் சார், என்னால் முடியும், என் மனதில் நான் நினைத்ததை செயலாக்கம் செய்து அந்த செயல் பலனை அடையும் அளவுக்கு என்னால் செய்ய முடியும் என்று நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்கிறேன். இது செய்யக்கூட இல்லை, பட் ஐ பிலீவ் அண்ட் கன்ஃபார்ம் தட் ஐ கேன் டூ தட். ஆக அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு செயல்படுத்தி செயல்படுத்தி எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை விட அதிகமாகவே அற்புதமாக குறுகிய காலத்தில் அடைகிறேன் என்றால் தட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் யூ ஹேவ். ஆக அதை பெற வேண்டும், அந்த குறுகிய காலத்திற்கு முன்பாக பெற வேண்டும், நான் நினைத்த அளவை விட அதிகமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீ மனதில் கொண்டவனாக இருந்து கொண்டு செயல்படும் போது உன் செயலுக்கு லிமிட்டேஷன் என்று கிடையாது. அந்த செயல்படுவது எவ்வளவு செயல்பட்டாலும் பலன்தான் முக்கியம். ஆக அதை சரியாக அடைய வேண்டும், எந்தவித குறைபாடு இல்லாமல், தவறு இல்லாமல், மாற்றம் இல்லாமல் நான் நினைத்ததை அற்புதமாக அடைந்து அந்த அடைந்ததை நல்லபடியாக இருப்பதால் எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பங்களித்து அவர்களுக்கும் சில நலப்பட காரியம் செய்ய முடியும் என்ற எண்ணம் கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். ஆக மனதில் நினைக்கிறேன், என் உறுப்புகள் அதற்காக செயலாக்கம் செய்கிறது, பலனை பெறுகிறேன், பலனை பெறுவதில் அதிகமாக அல்லது எனக்கு வேண்டியது போக மிச்சத்தை அல்லது வேண்டியதிலேயே குறைவாக மற்றவருக்கு நலன் செய்ய வேண்டும், மற்றவருக்கு ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது நான் பெற்றதை பங்களிப்போடு மற்றவருக்கு மகிழ்வோடு தருகும் போது அதனுடைய பங்களிப்பு 10 பங்காக மாறி யார் மூலமோ கிடைக்கப் போகுது, யார் அதுதான் நீ செய்கிறாய், அதன் பலன் எப்படி கிடைக்கும், ஆக எனக்கு பலன் கிடைக்க வேண்டும், நெல்லு கிணைத்த நீர் வள்ளிக்கு இதுமாக சொல்ல வைக்காத வழி ஒரு காலத்தில் வெதரலட்சம் தினங்கன்னு வந்துச்சு, அதுபோல் நீ செய்த பலன், நீ செய்த செயலுடைய பலன் எனக்கு இருக்கும், கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல் செய்யாது, அது தானாக வந்து எந்த நேரத்தில் எந்த அளவு யார் மூலமாக தரப்பட வேண்டுமோ அந்த இயற்கை சக்தி என்று சொல்லப்பட்ட அந்த இறை அனுபவம் உனக்கு தற்பெற்று தரும். ஆக நீ இதற்காகத்தான் செய்தேன், இதை பெறுவதற்காகத்தான் செய்தேன், இந்த அளவு நான் பெற வேண்டும் என்றெல்லாம் நீ கணக்கு போடாதே, கணக்கு போட்டு செய்யாதே. நீ உன் மனதளவில் ஆசையோடு இச்சையோடு உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்கிறேன் என்று பலன் கருதாமல் செய்த உதவிதான் நான் பாராட்ட தகுந்தது என்று சொல்லுவோம். பலன் கருதவில்லை, பட் டெஃபினெட்லி இட்ஸ் கன்ஃபார்ம் தட் இட் வில் கம் ஆஃப்டர் சம் டைம். என்ன அது எந்த ரூபத்திலே யார் மூலமாக எந்த அளவு எப்போது தரப்படும் என்பது அதை எதிர்பார்க்கவில்லை, வந்தது வரை அதையும் மற்றவர்களுக்காக செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உடையவனாக நான் இருக்கும்போது அது 1 மடங்கு 1 செலவழித்தது 10 வருகிறது, 10 நீ செலவழித்தது 100 வருகிறது என்றாலே நீ செய்த செயலினுடைய பலன் தான் உனக்கு வருகிறது. நீ எண்ணிய எண்ணத்தால் செயல் வருகிறது, செயலினால் பலன் வருகிறது. ஆக அடிப்படை எண்ணம், என் எண்ணத்தை நன்றாக வைத்து இதன் மூலம் பெரும் பலனை மற்றவர்களுக்காக நான் செலவழிப்பேன் என்று கன்ஃபார்ம் நம்பிக்கையோடு செய்யும்.
அவன் இதை செய்கிறேன், இதை பெறுவேன், இதை பெற்றதை மற்றவருக்காக என்னால் செலவழிக்க முடிந்தது, மற்றவருக்கு நலனுக்காக பயன்படுத்துவேன் என்ற எண்ணத்தை ஆக உறுதி செய்தப்பட்ட அந்த செயலாக இருக்கும்போது நீ கண்டிப்பாக நீ செய்வாய் என்பது உறுதியாக இருக்கும்போது அந்த செயல் செய்வதற்கு வேண்டிய மன வலிமை, உடல் வலிமை, உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்தன்மை அத்துணையும் பெற்ற மனிதனாக நீ நினைத்ததை விட அற்புதமாக செயல்புரியும் தன்மை பெற்ற மனிதனாக நீ மாறுவாய். ஏனென்றால் அந்த செயலின் பலனை வைத்து நான் மற்றவர் நலனுக்காக செய்ய இருக்கிறேன் என்றார். அது பெறுவதிலே அது அளவு கிடையாது. அல்ல அல்ல குறையாத ஜீவ ஊற்று போல அதிகமாக பெறப்போகிறாய் என்றாலே நீ அதிகமாக மற்றவருக்கு தரப்போகிறாய் என்ற அர்த்தம். ஆக நீ பெறுவதை இத்தனை பெர்சன்டேஜ் என்றால் 60%, 70% மற்றவர்களுக்காக நான் செய்கிறேன் என்றால் உன் வரவு அதிகமாகிறது, உனக்கு தரப்படுவது அதிகமாகிறது, மற்றவருக்கு நீ செய்வதும் அதிகமாக இருக்கிறது. அதுதானே நம்பிக்கை. நான் இதை செய்து இதை பெற்று மற்றவர் நலனுக்கு பயன்படும் அளவிற்கு என்னால் கொடுத்து அதை வைத்து மற்றவர் நலனுக்கு உதவுவேன் என்ற எண்ணத்தை உடையவனாக நீ இருக்கிறாய். இட்ஸ் எ கன்ஃபார்ம் டிட்டர்மினேஷன் என்று சொல்லப்பட்ட அந்த உன்னுடைய தீர்மானம் என்பது உறுதியானது, மாற்றம் இல்லாதது. கிடைப்பதில் பாதியை தந்து விடுவேன், அல்லது கிடைப்பதில் 70% தந்து விடுவேன். ஆக கிடைப்பது குறைவாக இருந்தால் 10 ரூபாய் இருந்தால் 7 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆக நீ கிடைப்பதை வைத்து பெர்சன்டேஜ் சொல்லுவது, ஆக கிடைப்பது அத்துணையும் கொடுக்கும் அளவிற்கு என் மனம் நன்ற மனத்தை கொண்டவனாக நான் இருக்க வேண்டும். மனது என்பது சாதாரணம் அல்ல, அந்த எண்ணம் என்பது அத்தனை முக்கியம். நான் பெற்றதை இத்தனை பங்கு மற்றவர்களுக்காக அளிப்பேன் என்றால் மகிழ்வோடு, உள்ள மகிழ்வோடு உள்ளத்தில், ஆக எந்த ஒரு ஐயோயோ இவ்வளவு கொடுக்குறமே நினைவே இல்லாமல் நீ மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறாய், மற்றவர்களுக்காக செயல்படுகிறாய் என்றால் உன் நலன், உன் ஆரோக்கியம், உன் செயல்படும் தன்மை நன்றாக கவனிக்கும். உன்னுடைய செயல்படும் தன்மை, ஆக செயல்படும் தன்மை என்றால் அந்த உறுப்புகளுடைய இயக்கம், அது உறுப்புகளை செயல் செய்ய நீ நினைக்கும் போது செயல் செய்ய கையில் தூக்கப்பட வேண்டும். இன்னும் தூக்கம், ஆக நான் நினைத்ததை, மனதில் நினைத்ததை செய்யும் திறன் படைத்த உறுப்புகளை பெற்றவனாக நான் மாறுகிறேன். இப்பொழுது நீ உன் செயலினால், உன் எண்ணத்தினால், நீ செய்யும் செயலினால் பெறுவதை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதனாக நீ மாறும்போது உன் உடல் உறுப்புகள் தானாக அற்புதமாக இயங்குகிறது. ஏனென்றால் நீ பெறும் பலன், நீ செய்யும் செயலினால் வரும் பலனை மற்றவர்கள் பயனுக்காக நீ செய்யப்போகிறாய். அந்த மற்றவருக்கு செய்யும் பயன் உனக்கு நல்லது தரும், நல்லது செய்யப்படும் என்று இறைசக்தியை நம்புகிறாய். எந்த காலத்தில் உனக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய அளவு எதை தர வேண்டுமோ தருவார் என்பது உறுதியாக நம்புகிறார். அதுதான் நான் சொல்வது எல்லாமே. நீ மனதிலே அதை பெற வேண்டும், தரப்பட வேண்டும் என்ற எண்ணம் வேண்டியதில்லை, தானாக தரப்படும். அதுவும் உன்னுடைய தி அப்ரோப்ரியட் டைம், ஹவு மச் இட்ஸ் அப்ரோ, எந்த அளவு எந்த நேரத்தில் உனக்கு தந்தால் நல்லது என்பது முடிவு செய்து செய்கிறார் என்றார். அதுதானையா இறைசக்தி? ஆக இயற்கை சக்தி, இயல் சக்தி இயற்கை நம்புங்கள். வி பிலீவ் அண்ட் சரண்டர் டு தட் அண்ட் வாட் ஆர் பாசிபிள் திங்ஸ் வித் யுவர் ஆக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ தாட்ஸ், யூ ப்ளீஸ் டூ தட் அண்ட் யூ வில் கெட் மல்டிஃபை, யூ வில் கெட் என்றால் டோன்ட் கெட் இட் கன்ஃபார்ம் யுவர் செல்ஃப். நீயே கன்ஃபார்ம் பண்ணிக்காத, இவ்வளோ வந்துடும் வர்றது காத்தும் செய்கிறேன் எண்ணமே இருக்கக்கூடாது. எனக்கு பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்காமல் என்னால் முடிந்ததை மற்றவர் நலனுக்காக செய்தேன், செய்கிறேன், இனியும் செய்வேன் என்ற எண்ணத்தை நீ உருவாக்கு. முக்காலமும் என்னால் முடிந்ததை மற்றவர் நலனுக்காக செய்தேன், செய்கிறேன், இனியும் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். அது நீ எண்ணும்போது உன் ஆரோக்கியம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது, நேராக நேர்படுத்தப்படுகிறது. நீ மனதில் எண்ணி செயல்பட்டு பலன் பெறும் அளவிற்கு அது நன்றாக செயல்படப் போகிறது. ஏனென்றால் நீ பெறும் பலன்களை மற்றவர் நலனை கருத்தில் கொண்டு செய்கிறாய் என்றால் அதுதானே முக்கியம். வென் யூ டூ எனி திங், திங்க் ஃபார் தி அதர் பீப்புள் அண்ட் ஹவ் மச் யூ கேன் கிவ் ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் அண்ட் யூ டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் ஆல் யுவர் தி ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி, ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி, ஐ, இயர், மவுத், எவ்ரி திங், தே ஆல் ஹாவ் அண்ட் தே ஆல் ஒர்க் மோர் தென் வாட் தே கேன் ஃபார் டூயிங் குட் ஃபார் தி அதர் பீப்புள். மற்றவர் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை அடித்தளத்தில் மனதில் வைத்து நீ செய்யும் அந்த செய்யும் போது திறன் படைத்த மனிதனாக, உரம் கொண்ட மனிதனாக செயல் செய்து பலனை பெற்று பலனை மற்றவருக்கு கொடுத்து அளிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதனாக நீ மாறும்போது நீயே இறை சக்தியை நோக்கி செல்கிறாய். இறை சக்தி என்பதுதான் அவர் செயலுக்கேற்றபடி அவர் தகுந்த சன்மானம் தந்தார், தருகிறார், இனியும் தருவார் என்ற எண்ணத்தோடு செயல்புரியுங்கள். ஆக இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அடித்தளத்திலே எண்ணமாக உருவாக்குங்கள். எண்ணமாக உருவாக்கப்படுவது செயலாக மாறுகிறது, செயல் பலனாக மாறுகிறது,
பலன் மற்றவருக்கு பலன் படுகிறது என்றால் அதுதானியா நீ செய்யும் சேவை. ஆக இந்த சேவையை நீ மனதில் கொண்டு மற்றவர் நலனுக்காக செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தை வரும்போது உன் உடல் ஆரோக்கியம் முழுவதையும் இட் இஸ் பீயிங் டேக்கன் கேர் பை யூனிவர்சல் பவர். ஆக அந்த சக்தி ஏனென்றால் நீ ஒருவன் செய்யும் அந்த செயலை வைத்து நீ பெரும் பலனை மற்றவருக்காக நீ பயன்படுத்தப் போகிறாய் என்ற அடித்தளை எண்ணமே உன்னை செயல்பட வைக்கிறது. செயலை வைத்து பலன் பெறுகிறாய், பலனை மற்றவருக்கு தந்து இட் கெட்ஸ் மல்டிப்ளை பல பங்கு மடங்கை நீ பெற இருக்கிறாய், பெறுவாய் வேண்டிய நேரத்திலே, தி அப்ரோப்ரியேட் டைம், அண்ட் எந்த நேரத்திலே எந்த அளவு யார் மூலமாக. அது மாதிரி நேரம் வந்து டெய்லி கொடுக்க போறதில்லை. யார் மூலமா நீ இந்த ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரியாதயா, போய் பார்க்கணியா, போனா அந்த ஆள் இருக்கா உனக்கு உடனடியாக போன் பண்ணி அந்த ஏற்பாடு செய்கிறேன். எதிர்பார்க்கல, இதுதான் எதிர்பார்க்காமல் உனக்காக செய்யப்படும் செயல். ஆக அந்த எதிர்பார்க்காமல் உனக்காக எப்பொழுது செய்யப்படுகிறது? நீ செய்த உதவி, நீ மற்றவர்களிடம் செய்து பலன் எதிர்பார்க்காமல் செய்தாயே, அந்த உதவியின் பிரதிபலனாக நீ பெறுகிறாய், பெற்றவற்றை வைத்து நலமாக இருக்கிறாய், மற்றவர் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுகிறாய். அதுதானே வாழ்க்கை என்பதை நினைத்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.